பிரிமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர் ஆர் வி ராஜாராம் ஐயா, ஒரு கிரக தசை பகை வீட்டில் பகை கிரகத்துடன் சுபத்துவம் பெற்றிருக்கும் போது பலன் எப்படி இருக்கும்? தசைகளில் பலன் எடுக்கிறது வந்து வைக்க பொருள ஊசிய தேடுற மாதிரி அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். தசாபக்தி வீடியோக்கள் இனிமேல் அடிக்கடி போடுவோம். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அமைப்புகள். இவர் கேட்டிருக்கிற கேள்வி கொஞ்சம் நுணுக்கமான கேள்விதான். பகை வீட்டில் பகைவரோடு இருக்கின்ற கிரகங்கள். அப்போ எந்தெந்த கிரகத்திற்கு பகை? சில ஜென்ம விரோத அமைப்புகளை சொல்கிறேன். இருள் கிரகங்களும் ஒளி கிரகங்களும் சேர்ந்திருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கடுமையான அமைப்பு. என்ன? சூரியன் சந்திரன் சனி ராகு சேரக்கூடாது. சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், சனி ராகு அவருக்கு எதிரான இருள் கிரகங்கள். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஜென்ம விரோதம் அப்படின்னு வகைப்படுத்தக்கூடிய ஒரு முழு நிலை அப்படின்னு சொல்லிட்டா சூரியன் சனி, இரண்டாவதாக சந்திரன் சனி. அதை போலவே புதனுக்கு சந்திரனை ஆகாது, சந்திரனுக்கு புதன் நட்பு. இப்போ இந்த ஜென்ம விரோதம் ஒரு மாதிரியான அமைப்புகளை நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். யாருக்கு யார், எந்த பகைவருடைய வீடு, இது ரொம்ப நுணுக்கமான ஒரு கலை இல்லையா? யாருக்கு யார், ஒரு நுண்ணியமான அமைப்புகளில் பலன் தெரியக்கூடிய ஒரு அமைப்புகளை நம்ம இங்கே புரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். சூரியனும் சனியும் எங்கு சேர்ந்தாலும் அவர்கள் அவர்களுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்களை தசையில் நல்ல விதமாக செய்ய முடியாது. சந்திரனும் சனியும் எங்கு சேர்ந்தாலும் அவர்களுடைய தசையில் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் அடிபடும். என்னையா அடிபடும்? இங்கே பகை வீடு பகை கிரக நிலையில் புதன் இருக்கிறார். பகை வீடு பகை கிரக அமைப்பில் என்ன மிதுன லக்னம், லக்னாதிபதியான புதன் அவருக்கு ஆகாத பகைவரான அவருடைய, ஏன் ஆகாத வீடு அவருக்கு அந்த 6-8, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருப்ப திருப்ப சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். புதனுக்கு செவ்வாய் பகை, செவ்வாய் வீடு பகை வீடு. இங்கே நீங்கள் கேட்ட பகை வீட்டில் பகை கிரகத்துடன் சுபத்துவம், சுபத்துவத்திற்காக இங்கே குருவை போட்டு விட்டேன். இங்கே கூடவே சுக்கிரனையும் நீங்கள் போட்டுக்கலாம். மிதுன லக்னம், 6-ம் இடத்தில் லக்னாதிபதி புதன் இருக்கிறார். அவருடைய பகை வீடு என்பது இங்கே செவ்வாயின் வீடு. பகைவரோடு இருக்கிறார், ஆயினும் சுபத்துவம் அடைந்திருக்கிறார். இதைத்தான் நான் ஒரு கிரக சேர்க்கை பலன்கள் அப்படிங்கிற விதத்தில் இந்த இடத்துல நீங்கள் அந்த புதன் திசைக்கு எப்படி பலன் எடுக்க வேண்டும். சந்திர திசையில் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து, மறுபடியும் லக்னாதிபதியின் வந்துடுவேன், லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து சந்திரனின் காரகத்துவங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். நீர் சார்ந்த துறைகள், சந்திரனுடைய மனம் சார்ந்த துறைகள், சந்திரனுடைய ஒப்பனை என்று சொல்லப்படக்கூடிய கலைகள், கலை அமைப்பு, மேக்கப்பு, 35 வயதிற்கு மேற்பட்ட மாது, 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திம வயது பெண்ணை சந்திரன் குறிப்பார். இந்த பெண் இந்த மாதிரியான காரகத்துவங்கள், இதற்கு உள்ளே எங்கே சந்திரன் இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த காரகத்துவங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பாதிப்புகள் சந்திரதசம் முழுக்க இருக்கும். தாங்க, இதுதான் தசையின் பலன். சந்திர தசையில சனியோடு சேர்ந்தால், ஆனா விருச்சிக லக்னத்தை போட்டிருக்கிறேன். இந்த விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும், அதாவது சனிக்கு செவ்வாய் ஆகாது இல்லையா, செவ்வாய்க்கு சனி ஆகாது, செவ்வாய் சனினே வச்சுக்கோம், செவ்வாய்க்கு சனி ஆகாது, ரெண்டு பேரும் 8-ம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. விருச்சிக லக்னத்தின் லக்னாதிபதி 8-ல் மறைந்திருக்கிறார். ஆக இந்த கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆகாத பகைவரோடு ஆகாத பகை வீட்டில் சனிக்கு அது நட்பு வீடு, செவ்வாய்க்கு தான் அது பகை வீடு. செவ்வாயின் புதனின் வீட்டில் பகை வீட்டில் அவருக்கு ஆகாத பகைவரான சனியோடு அவர் சேர்ந்திருக்கிறார். 8-ல் செவ்வாய் சனி, லக்னாதிபதி 8-ல் மறைவு, லக்னாதிபதி பாபத்துவம், 8-ம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஆயுள் அமைப்புகளில் குற்றம் இருக்கும். ஆனால் குருவின் பார்வை என்ன, செவ்வாய் தசை என்ன பண்ணும், எதுவும் செய்யாது. லக்னாதிபதி பாபத்துவம் ஆயிட்டாரு, 8-ம் இடத்துல போயிட்டாரு, எல்லாவற்றிலும் தடைகள், தடைகளுக்கு பிறகு சுபத்துவம் என்பதால் நிறைவேறும். இங்கே